புதஞ்சு கிடக்குது, அந்த சைடு அவர் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கிறாரு, ரெண்டு ஜேசிபி வச்சு தூக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ப்ரோ. ஸோ வெல்கம் பேக் கைஸ். அறி விட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்ணா, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிக சொல்ல பிரைட். ஜி ஒரு ரெண்டே நிமிஷம் சோதிக்கோ, இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறோம் ரெண்டே நிமிஷம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜி கே சொலோபரேட். ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம இப்போ எங்கே ரைடு கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃப்ரெண்டுக்கு வந்து நாமக்கல்ல வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நாமக்கல் அங்கே போயிட்டு அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சரி கொல்லி ஹில்ஸ் போகலாம், எனக்கும் ரெண்டு நாள் லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. நம்ம இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி காலையில் 7:20, இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு அவன் ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிட்டு. ஸோ யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நானும் அவனும் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சடன் பிளானு, அவனுக்கு வந்துட்டு நாமக்கல்ல ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சரி அங்கே போயிட்டு அப்படியே நம்ம கொல்லி ஹில்ஸ் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அப்படியே போயிட்டு ஃபால்ஸ்லலாம் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியிருக்கோம். இன்னும் வந்துட்டு எங்கே அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அந்த டீட்டெயிலெலாம் எதுவுமே தெரியல. அங்கே போய் தான் இனிமேல் தேடணும். சரி அங்கே போய் தேடிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மெயின் ரோடு அவினாஷி ரோடு பிடிச்சிட்டோம். இங்கேருந்து ஸோ இப்போ இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு கரும்தாம்பட்டி போயிட்டு கரும்தாம்பட்டியில் போய் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம் இங்கெல்லாம் எங்கேயும் நிறுத்திட்டு இருந்தால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கரும்தாம்பட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்தாம்பட்டி போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. இப்போ அவினாஷி ரோடு நம்ம பெருந்துறை வரைக்கும் போனோம். ஐ திங்க் ஒன்றோ ரெண்டோ மூணோ சம்திங் என்னமோ டோல்கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட் இது. இங்கே எதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வைக்கிறாங்களோ தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு, அதுவும் வந்து அந்த கடையிலையும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அப்படியே டோல்கேட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் இந்த பாலம் இறங்கி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா லெஃப்ட் சைடில் ஏதாவது கடை வரும் சர்வீஸ் ரோட்டில், அங்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது என்னோடய வீடியோவில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது பிளேஸுக்கு போகணும், இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது இங்கே ஒன்று, நீங்கள் வாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி இடத்துக்கும் நான் வர்றதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டுருக்குறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை பார்த்து இன்னொரு நாலு பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் உங்களை வந்து கமெண்ட் செஷனில் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி லாரி பின்னாடி மட்டும் நம்பி போகாதீங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற வண்டியிலிருந்து கம்பி ரிவர்ஸ் தள்ளி பாவம் ஒருத்தங்களோ ரெண்டு பேரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் படித்தேன்.
அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டி கம்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியை நம்பி பின்னாடி மட்டும் போகாதீங்க. ஆக்சிடென்ட். என்னஜி பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல. ஆமினி பஸ்ஸு லாரி லாரி அங்கே இறங்கி கிடக்குது. அதான் தெரியல, ஆனால் தண்ணி இங்கே கொட்டி இருக்கு, உருண்டுருச்சா? டிரைவர் இருப்பாரா? டிரைவர்லாம் இருப்பார் ஜி, அவருக்கெல்லாம் ஒன்றா இருக்காது. பேசஞ்சர் தான் தெரியல என்ன ஆச்சுன்னு. அது எங்கே போய் தூக்குறது? அது என்ன கொஞ்ச நஞ்ச வெயிட்டாக இருக்கும் அது அதை தூக்குறதுக்கு? அதுவும் மண்ணுக்குள்ளார போய் புதஞ்சு கிடக்குது. அந்த சைடு அவர் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கிறாரு, ரெண்டு ஜேசிபி வச்சு தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் லாரிக்காரன் கொண்டு போய் ஃபுல்லாக இறக்கிட்டான் கீழே. ஆ, அவனுக்கு ஃபுல் லோடு. அவனுது ஒன்றும் ஆகலை, இவனுது தான் கண்ணாடி கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருச்சுட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்டு கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருச்சு. அதெல்லாம் லோடை இறக்காம தூக்க முடியாது. அதான் அங்க கண்ணாடி உடைஞ்சிருக்குது. ஏஞ்சி யாரு அப்படியா? பார்க்கலையே. இந்த சரியான ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுங்க. நீ பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. வெடிய காலையில் ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்திருக்காது, வெடிய காலையில் 6-7 மணிக்கு சம்திங் அந்த மாதிரி டைமில் ஏதோ வந்திருக்கும். லாரி கீழே ஃபுல்லாக சர்வீஸ் ரோட்டில் இறக்குன மாதிரி நிறுத்திருக்கிறான். அவன் பஸ்ஸுக்கார இது மேலே ஏற்றி நிறுத்திருக்கிறான். என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியல. ஸோ அந்த பையன் வந்துட்டு நம்ம அங்கே ஆக்சிடென்ட் பார்த்துட்டு இருக்கும்போது கை காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை சொல்லியிருந்தாப்புல. சரி அதான் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு. ஸோ இந்த டோல்கேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் போகிறக்கு, ஏன்னா பெருசாக வந்து ஸ்பீடு பிரேக்கர் வச்சுருக்க மாட்டாங்க. அதேமாதிரி இடமும் பெருசு. இங்கே பாருங்கள், ராங் சைடில் ஒருத்தன் வரான். எங்கடா வரீங்க பைத்தியக்கார? ஒரு கார் எரிஞ்சு கிடக்குது. நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, ஒரு கார் வந்து அவினாசி ரோட்டில் ஏற அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த கார் தான். அதை இன்னும் எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே போட்டு வச்சுருக்குறானு. பெருந்துறை மாவட்டம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. சரிண்ணா, சரி ப்ரோ. ஆமாப்பா, ஜிகே சோலோ ப்ரைடு. அப்படியே வியூ பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது.
மேகமூட்டம் அப்படியே மேலெல்லாம் நல்லா மேகமூட்டம் இருக்கும் போல். மழை பெய்யுதா என்னன்னு தெரில, இல்லை பனியாக இருக்குதா என்ன எதுவுமே தெரியல. ஆனால் இங்கெல்லாம் சரியான வெயில் அடிக்குது, அனல் பறகுது. நாங்கள் இப்போ தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியில் வந்தோம், அனல் பறகுது. பாப்பா இனி அங்கே போனால் தான் தெரியும் எங்க அங்கே எப்படி இருக்குது என்னன்னு. கைஸ், கொல்லிமலை பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ஜஸ்ட் 31 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஃபன் இருக்குங்க, கண்டிப்பாக ஃபன் இருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட். இன்னும் இத்தனை பேர் இருக்கிறானுங்க. குரங்கு குட்டி அங்கே வரைக்கும் யாருமே இல்லை, இங்கே பார்த்தா இத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கீழே நின்றுருக்காங்க, எல்லாம் லைனாக இனி மேலே வருவாங்க. ரேலி மாதிரி அவங்க பெங்களூர்லேருந்து இதை வந்திருப்பாங்க போல. எவ்வளோ ஹேர்பின் பெண்டு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கலன்னா எல்லாமே ஹேர்பின்டு மாதிரி ஏறிட்டு இருக்குது. மொத்தம் 70, இப்போ தான் 2வது ஏறுறோம். இன்னும் 68 ஹேர்பின் பெண்டு இருக்குது. ஓவர் டேக் எல்லாம் பண்ணாமல் அலப்பறை பண்ணாமல் ஜாலியாக நம்ம பாட்டுக்கு போனோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அலப்பறை பண்ணிட்டு 10 பேர் 30 பேர் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிதான் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுங்க. இவனுங்க சாகிறது பார்த்தாதே நம்மளையும் சாவடிச்சிருவானுங்க போல. அம்மே, இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து வண்டி நிறுத்தணும். அவனுக்கு நிறுத்துறானுக்கு இருக்க போ. ஆமா, இதுதாங்க கொல்லிமலை ஹில்ஸோட 8வது ஹேர்பின் பெண்ட், 42வது ஹேர்பின் பெண்ட். ரைடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போறாங்க, எல்லாம் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க சாகிறது பார்த்தாத நம்மளையும் சாவடிக்கிறாங்க. அங்கே பாருங்க, ட்ராக்காடா ஓட்டுறீங்க இங்கே இருக்குப்பா இலைகளா. ட்ராக் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறாள் உட்காந்துட்டு.
ஸோ கைஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 44th ஹேர்பின் பெண்டு, சும்மா ஒரு சின்ன ஸ்டாப்பிங் மாதிரியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி, நம்ம ஃப்ரெண்டை அப்படியே வச்சு பின்னாடி Insta360 கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பின்னாடி வீடியோ எடுக்க சொல்லிருக்கேன். ரெண்டுலேயுமே ஃபோட்டேஜ் எடுத்து போடுறேன். எல்லாம் உங்களுக்காக தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா ஐடியோ பார்த்தீங்கன்னா சேம் ஜிகே சோலோ ப்ரைடுன்னே தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா Karthikeyan05. ஆனால் ஊட்டி மாரி இல்லைன்னாலும் கொஞ்சம் கிளைமேட் வெயிலோடு சேர்ந்து அப்படியே நல்ல பனிக்காற்று மாதிரி அப்படியே நல்லா இருக்குதுங்க. இப்போ தான் 55th ஹேர்பின் பெண்டு. புரியல? ஆ எடுங்க ஜி, அதுக்கு தான் உங்கள் கையில் கொடுத்தேன். எடுக்கவே இல்லையா இப்போ இவ்வளோ நேரம்? ஆனால் ஜி நீங்கள் அலுப்பு பண்ணுறீங்க ஜி. நான் இவ்வளோ நேரம் அவர் Insta360 வீடியோ எடுத்துட்டுருக்கிறாருன்னு பார்த்தா வீடியோவே எடுக்கல மனுஷன். இப்போ வந்து ஜி இதில் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அறுபத்தி 69th வளைவு, இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஏறுனா 70 ஹேர்பின் பெண்டு முடிஞ்சு. கடைசி வளைவு. அடே ஏறா, புல்லட்டை வச்சுக்கிட்டு ஊர்ந்துட்டு கைஸ். நம்ம இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம். சரிங்க, நான் போய் ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோலையும் சுத்தமாக சார்ஜ் இல்லை.